Hi guys, this is Rachel from Markham Industrial Training and Research Institute. இப்போ மட்டும் நம்ம பார்த்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ல மொத்த 6 ஜென்ரேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 ஜென்ரேஷன்ஸாக ஒவ்வொரு வீடியோ போட்டிருப்பேன். அது கண்டினியூட்டி பார்த்தா ஜென்ரேஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஹெட்டிங்குள்ள நம்ம போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸுக்குள்ளே வந்தோடனே நம்ம என்ன ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஹியூமனுக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதனால் வந்து டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ஹியூமன் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 19th century மட்டும் உங்களுக்கு உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். 19th century மட்டும் கம்ப்யூட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனோட கால்குலேஷன்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அபாகஸ், அந்த மாதிரி ஸ்லைட் ரூல் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஹியூமன் கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை கம்ப்யூட்டர்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருந்த சிஸ்டம்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி மிஷின்ஸ்லேருந்து தான் கம்ப்யூட்டர் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ 19th century அப்படிப்பட்ட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கம்ப்யூட் அப்படின்னா கால்குலேட் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டை கம்ப்யூட் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டருக்கு என்ன ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் அப்படின்னு, சரிங்களா? த பர்சன் ஹூ பர்ஃபார்ம் கால்குலேஷன் இஸ் கால்ட் ஹேஸ் கம்ப்யூட்டர். அப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணா அப்படின்னா அவனை கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன் வந்து கால்குலேட் பண்ணுறக்காகவே ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்ச நாள் ஆக ஆக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ஹியூமனுக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சோ எல்லா தேவைகளுக்குமே ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட டெவலப்மெண்ட்டாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸோட இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாத்தையுமே நம்ம ஃப்யூச்சருக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதை பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி கார்டு, பிரிண்டர், அந்த மாதிரி யூஸ் தேவையான டிவைசஸும் அப்பப்போ ஜென்ரேஷன் டேட்டாக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு சிஸ்டமும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், அப்புறம் ஒரு ஹியூமனோட திங்ஸ்க்காக யூஸ் பண்ணோம். இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. ஒவ்வொன்றும் நம்ம இன்புட்டாக எதை கொடுக்குறோமோ சிஸ்டமுக்கு அதை தான் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனாக அது வச்சிருக்கு அப்படின்னா அதை டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டராக நம்ம எதை யூஸ் பண்ணாலும் அதை இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபியூச்சர் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் எதாவது புரியல அப்படின்னா தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். Subscribe now and press the bell icon. Never miss an update.